ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். வீட்டில் இருந்தபடியே எந்தவித முதலீடுமே இல்லாமல் மொபைல் மூலமாக மட்டுமே சம்பாதிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். இது உங்களுக்கான வீடியோ தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இப்போ அந்த ஒர்க்கை நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண போகிறோம் அப்படின்ற முழு விஷயத்தையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம சேனலில் கொடுக்க போகிற ரெண்டாவது கிவ்அவே. இந்த ரியல்மி C3 மொபைல் தான் உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். உங்களுக்கு அதனால் மொபைலை வாங்கி நான் புதுசாக அப்படியே வச்சுருக்கேன். இந்த மொபைல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மூணு விஷயம் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த வீடியோவை உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்க ஏதாவது மூணு குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணியிருக்கணும். ரெண்டாவது ஒன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோக்கு நடுவில் நான் கேட்குற மூணு க்வெஸ்சனுக்கு கரெக்டான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணும். மூணாவது ஒன், இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிள் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மூணில் நீங்கள் ஏதாவது ஒன்றை மிஸ் பண்ணாலும் என் சைட்லேருந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் மொபைலை வின் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். ஸோ மறக்காமல் இந்த மூணு விஷயத்தையும் கண்டிப்பாக பண்ணியிருக்கோங்க. இந்த மொபைல் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்க வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர்லேயே இருக்கனால நீங்கள் பயப்படாமல் டவுன்லோட் பண்ணலாம். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எம்டி பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் நம்ம கிளிக் பண்ணவொன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூசராக நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 88 காயின்ஸ் கொடுப்பாங்க. கெட் இட் அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இந்த காயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. இந்த அக்கௌண்ட் வந்திருக்க காயின்ஸ் பார்த்தீங்கன்னா மேல அந்த இடத்துல உங்களுக்கு கடுத்து பாருங்க 88 காயின்ஸ் வந்து நம்மளோட வேலெட்டில் வந்து ஆட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இல்லை எக்கச்சக்கமான கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கொடுத்துட்டே இருப்பாங்க. இது எல்லா கேம்ஸும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ தான். இது எல்லா கேம்ஸும் நம்ம ப்ளே பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ் ரேட்டான மூவிஸ் கிரிக்கெட்ஸ் அது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் நீங்கள் வின் பண்ணாலும் இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கெட் நவ் அப்படின்ற வந்து அந்த பொட்டி வந்து உங்களுக்கு திரும்பவும் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 60 செகண்டுக்கு ஒன் டைம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் பார்த்தீங்கன்னா அது புதுசு புதுசாக நமக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் ஓப்பன் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 388 காயின்ஸ் வந்திருக்கு. இப்போ நான் கெட் இட் அப்படின்னு கொடுத்தனா சின்ன ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வரும், அதை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக சேர்த்து 476 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா 41-60 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்க காயின்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனோட டாப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டாஸ்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே டாஸ்க் மாதிரி இருக்கும், இன்னொன்று ஸ்பின், இன்னொன்று லக்கி கார்டு, இன்னொன்று ஸ்லாட்னு சொல்லியிருக்கும். இப்போ நம்ம டாஸ்க் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்கன்னா டே பை டே நம்ம வந்து லாகின் பண்ணும்போது இப்போ டே ஒன் நான் லாகின் பண்ணாலும் எனக்கு வந்து 1000 ரூபீஸ் வந்தீங்கன்னா 1000 காயின்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அதை வந்து செக் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து எனக்கு இப்போ கிடச்சிருச்சு. ஸோ டே பை டே நான் வந்து லாகின் பண்ணி இந்த இதுக்குள்ளே வந்து டாஸ்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம அவங்க சொல்லியிருக்க மாதிரி அந்த காயின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் டே 2 ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 5 ரூபாய் கிடைக்கும், காயின்ஸாக கிடைக்காது. டே 3 பார்த்தீங்கன்னா 150 காயின்ஸ் கிடைக்கும். டே 4 பார்த்தீங்கன்னா 50 பைசா கிடைக்கும். டே 5 பார்த்தீங்கன்னா 80 பைசா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டே 7 வரும்போது எனக்கு 10 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ இதில் இருக்க எல்லா அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலெட்டில் வந்து மேலே ஆட் ஆகிட்டே இருக்கும். இது ஒரு சூப்பரான ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதையும் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் கிளிக் மூலமாக நமக்கு வந்து 30 ரூபீஸ் கிடைக்கும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிளிண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ஓடிபி கூட ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேஸ்புக் இல்லைனா கூகுள் மூலமாக கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் உங்களோட ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் சென்ட் ஓடிபி பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 ரூபீஸ் வந்து இன்ஸ்டன்டாகவே உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் இதில் டெய்லி டாஸ்க்னு சொல்லிட்டு நிறையா கேம்ஸ் வந்து கொடுப்பாங்க, நிறையா டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டாஸ்க்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நமக்கு இந்த சைடில் கொடுத்துருக்க மாதிரி எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு கிடைக்கும். இப்போ நான் இந்த கேம் வந்து நான் ஃபினிஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 3888 காயின்ஸ் வந்து கிடைக்கும். நான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா நான் இன்வைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பண்ணுற ஒரு இன்வைட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் ஆல் பண்ணுற இன்வைட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 4 ரூபீஸ் கிடைக்கும். செகண்ட் டேஸ் அதே கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா 6 ரூபீஸ் கிடைக்கும். அதே வந்து 50 டேக்கு அப்புறம் வந்து கண்டினியூ ஆனிச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 10 ரூபீஸ் வரைக்கும் நம்மளால ஈஸியாக நம்மளால ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸ்பெஷல் போனஸ்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக இந்த கேம் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நமக்கு 50-50 பைசா வந்து நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். அதுக்கு இந்த கோ அப்படின்றத கிளிக் பண்ணி உள்ள போய்ட்டு அந்த கேமை நீங்கள் ப்ளே பண்ணீங்கன்னா போதும். மேக்ஸிமம் ஒரு கேம் நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும், அந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் கீழேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இது கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம வந்து டாஸ்க் ஒன்ல தான் இது எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து ஸ்பின் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸ்பின்ல நம்ம ஆல்ரெடி இங்கே நிறைய ரூல்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் இருக்க பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 ரூபீஸ் வரைக்கும் இதில் இருக்கு. நீங்கள் ஃப்ரீ ஸ்பின் அப்படின்னு இருக்கு. ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாளைக்கு வந்து 10 ஸ்பின் ஒன் பண்ண முடியும். இல்லை உங்கள்ட்ட வந்து காயின்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரீ ஸ்பின் அப்படின்றத கிளிக் பண்ணால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம பார்த்து முடிச்சாலும் நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்பின் வந்து ஓட ஆரம்பிச்சு, இதில் எவ்வளோ அமௌண்ட் வந்து பாருங்க, 1 பைசா வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த 1 பைசா ஓகே கொடுத்துருமே நம்மளோட வேலெட்டில் போயிட்டு அந்த 1 பைசா பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு.
திரும்பவும் நீங்க ஸ்பின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஃப்ரீ ஸ்பின் அப்படின்றத கிளிக் பண்ணதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரீயா ஸ்பின் பண்ணலாம். ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க அமௌண்ட் எடுக்கலாம். அதுக்கப்புறம் லக்கி கார்டு அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இது வந்து நமக்கு லக்கி கார்டு மாதிரி ஏதாவது ஒரு இடத்த பத்தி நம்ம ஸ்கிராச் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கார்டு இருக்குல்ல, ஸோ அந்த கார்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க 23 paisa வந்து வந்திருக்கு. இதுவும் வந்து என்னோட வேலட்ல வந்து ஆட் ஆயிரும். அதே மாதிரி இதுல இருக்க மொத்தம் 9 கார்டையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ 9 கார்டு மூலமா நீங்க எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கோ அது எல்லாத்துமே பாத்தீங்கன்னா நம்மளோட வேலட்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் நீங்க எல்லா கார்டுமே நீங்க ஓப்பன் பண்ணுங்க. சில சில ஆட்ஸ் வரும், அந்த ஆட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு கார்டா நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அந்த கார்டு எவ்வளவு அமௌண்ட் சொல்லிருக்காங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். இது ஜஸ்ட் ஃப்ரீ அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி ஒரு அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுல நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸியா பாத்தீங்கன்னா நம்மளோட வேலட் ஆகிடும். ஸோ இதுலயும் நான் வின் பண்ணிட்டேன் பாருங்க, 20 காயின்ஸ் வந்து நான் வின் பண்ணிருக்கேன், 0.20 காயின்ஸ். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா ஈஸியா பாத்தீங்கன்னா என்னோட வேலட்ல போயிட்டு ஆட் ஆயிடும். அதை லைவா தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க நம்ம லைவா சும்மா ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணாலே பாத்தீங்கன்னா 1548 காயின்ஸ் வந்திருக்கு. அமௌண்ட் பாத்தீங்கன்னா 71 paisa வந்து வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த 4 டாஸ்க் நம்ம கம்ப்ளீட் பண்ண சிம்பிளா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இது இதுல நிறைய இது நம்ம ஓப்பன் பண்ணல. ஸோ அது மூலமா மட்டும் பாத்தீங்கன்னா நமக்கு இவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு. ஸோ நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க ஒர்க் பண்ணீங்க, நீங்க இன்னும் அதிகமா நீங்க ஏர்ன் பண்ண முடியும் இதனால. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கிஸ் கேம்ஸ் இருக்கும், எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இப்போ நான் 60 செகண்ட் சேலஞ்சுன்னு ஒரு கேம் இருக்கு. ஸோ அதை நான் ஓப்பன் பண்றேன். ஸ்டார்ட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி இருக்கும், கீழே இருக்க அந்த ஸ்டார்ட் சேலஞ்ச் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த கேம் வந்து இப்ப ரெடி ஆரம்பிச்சு, ரெடி ஆனதுக்கு அப்புறம் நமக்கு சில கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்பாங்க 60 செகண்ட்ஸ்க்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸை படிச்சு பார்த்துட்டு இது கரெக்டான ஆன்சர் எழுவோம். அந்த ஆன்சரை வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டு கீழே அப்படி கொடுத்தோம்னா செகண்ட் கொஸ்டின் அதே வந்துடும். ஸோ இதே நோ இதுக்கும் கரெக்டான ஆன்சரும் கொடுத்துக்கலாம். ஸோ கரெக்டாக கொடுக்கலாம், தப்பாம கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். எவ்வளவு கரெக்டாக இருக்கோ அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வரும். நீங்கள் ரேண்டமாக வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அதில் வரதை வச்சு உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் ரேண்டமாக தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதிலே பாருங்க எவ்வளவு வந்து கரெக்டாக வந்துருக்கு அப்படின்ட்டு. சில பேர் நான் படிச்சு பார்த்து ப்ராப்பராக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க அப்படியே கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதில் இருக்க கேம்ஸ் எல்லாமே நீங்கள் டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இதில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நிறையா இருக்கும் பாலிவுட் கிரிக்கெட், ஸோ எக்கச்சக்கமாக அதில் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சது மட்டும்தான் இருக்கும், தெரியாதது எதுவுமே இருக்காது. ஒன் டே மேட்சை பற்றி நிறையா கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியான ஒர்க் இது எல்லாமே. ஸோ அது மட்டும் இல்லாமல் குவிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று இருக்குது, அது மாதிரி இல்லை பார்த்தீங்கன்னா கேம்ஸும் இருக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் கேம்ஸ் ப்ளே பண்ணீங்க, கேம்ஸ் ப்ளே பண்ணாலும் கேம்ஸும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி எதுவும் இருக்காது, நீங்கள் இதிலே நீங்கள் விளாண்டுக்கலாம். ஸோ இதில் வர கேம்ஸை ப்ளே பண்ணீங்கன்னா இதில் எவ்வளோ அமௌண்ட் தரேன்னு சொல்லி சொல்லிக்கலாம், அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்ல போய் ஆட் ஆயிரும். ஸோ இந்த அமௌண்ட்லாம் எப்படி எடுக்கிறது, எது மூலமாக எடுக்கிறது, என்னென்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ மேலே பார்க்கும்போது என்னோட எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல வந்துடும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களோட 10 rupees இருந்தாலே எடுத்துக்கலாம். இதில் கொடுத்துருக்க அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 300, 600, 1000 and 5000 சொல்லிட்டு மூணு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 3 friends நீங்கள் ரெஃபர் பண்ணி அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண வச்சிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இந்த அமௌண்ட் வந்து எடுக்க முடியும். உங்களுக்கு அமௌண்ட் எத்தனை நாள் வரும்னு பார்த்தீங்கன்னா 1 to 5 days பார்த்தீங்கன்னா உங்களோட பேடிஎம்க்கு தான் வரும். ஸோ வேறு எந்த ட்ரான்ஸ்ஃபர்மே கிடையாது, பேடிஎம் யூசர் மட்டும்தான் உங்களால் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 1 weekல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்துடும். ஸோ கண்டிப்பாக ஆப் யூஸ் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷன் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கு. ஸோ பயப்படாமல் டவுன்லோட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.